மனைவி, கணவன் மனைவி மகிழ்ச்சியா, பிரியாத கணவன் மனைவி. இது ரெண்டு ஜாத உதாரணம் போடுறேன். இது வந்து பிரியாத கணவன் மனைவி. இந்த கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணிருங்க. ஜாதகம் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவீங்க. இது எங்கே சார் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போதே தேவை. திருமண பொருத்தம் பார்க்கும்போது கணவன் மனைவி பிரச்சனையே வராமல் அடிச்சுக்கலாம், சண்டை போடுறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் இது நடக்குது, ஆனால் டைவேர்ஸே ஆகாது, இவங்க வந்து நல்ல அனுகூலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியேப்பட்ட ஜாதகத்தில் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அப்படியா இப்படியான்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ரூல் பார்க்க தேவையில்லை. ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாத ஒரு ஜாதக அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 42 ரூலை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நாளே ரூல் சுருக்கமாக ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கணவன் மனைவி நீங்கள் பிரிய மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ரூல் எடுத்துக்கங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்கோ அதே ராசியில் ராகு கேதுவோ அல்லது கேது ராகுவோ மாற்றி இருக்கலாம். ஒருத்தருடைய ஆண் ஜாதகத்தில் எங்கே ராகு கேது இருக்கோ அதே மாதிரியான அமைப்பு பெண் ஜாதகத்தில் ராகு கேது அதே ராசி கட்டத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் 90% அவங்களுக்கு பிரிவினை வராது. இது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருடைய ராகு கேது மேலே இன்னொருத்தருடைய ராகு கேது இருக்கும்போது வக்ர கிரக வசியம் அப்படின்னு பேர், சரிங்களா? ஒன்று. அதுக்கடுத்து இரண்டாவது, ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7வது அதிபதி வக்ரமாக இருக்கணும், சரிங்களா? அப்படி வக்ரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கணவனும் மனைவியை ரொம்ப பிடிக்கும், கணவனும் மனைவியை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது, வக்ரமாக இருக்கும்போது, இந்த ரெண்டு ப்ராக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னா வக்ரம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி மேலே அன்பு அதிகமாக இருக்கும். என்ன தான் தப்பு பண்ணாலும், என்ன தான் சண்டை வந்தாலும், அவங்கள விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இது இரண்டாவதான் ஒரு ரூல், சரிங்களா? கணவன் மனைவி பிரியவே பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு, சரிங்களா? ரெண்டு ரூல் தான் சொல்லி நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து மூணாவதாக ஒரு ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது
கம்பல்சரி கணவன் மனை கூட ராகு கேது இருக்கக்கூடாது. சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கணவன் மனைவி பிரிவினை வரதில்லை. ராகு கேது இருக்கக்கூடாது, ராகு கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை நல்லா பார்த்துக்குங்க. இதே செவ்வாயும் சுக்கரனும் இங்கே வந்து உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ வந்து பிரிவினை வரும். சதயம் இல்லாமல் உங்களுக்கு அவிட்டத்துலேயோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு புரட்டாதிலேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. சரி, அதுக்கடுத்து இப்போ ஒரு விஷயம், செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருக்கிறது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, குரு மங்கள யோகம். ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியை குரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அல்லது ஆணுடைய ஜாதகத்திலையோ குருமங்கல யோகம்னு சொல்லக்கூடிய அந்த குருவும் சுக்கரனையும், சுக்கரனையும் செவ்வாயும் குரு பார்க்கறது குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நன்மை தருது அப்படிங்கிறாங்க. இதுக்கடுத்து இன்னொன்று, நாலாவது அறுவில் என்ன சொல்கிறோன்னா, ஒருத்தருடைய சுக்கரனையும் செவ்வாயும் இன்னொருத்தருடைய சுக்கரன் செவ்வாய் பார்வை செஞ்சா, இப்போ நான் இங்கே ஆறட்டாக போட்டிருக்கேன், சப்போஸ் பார்வை செஞ்சா நல்லாயிருக்கும், ரொம்ப அநீனியம் இருக்குங்கிறாங்க. அப்படி என்ன அநீனியம்னா, இந்த பொண்ணுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயை வந்து எட்டாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கும், செவ்வாயையும் பார்க்கும். அப்போ எட்டாம் பார்வையாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரகசியம், எட்டாம் பார்வையினாலே விபத்து சார், நிறையா பேர் எல்லாம் சொல்லுவீங்க, விபத்து கண்டா ஆயில் போயிடும், ஏதாவது தொந்தரவு வந்துடும் அப்படின்னு. இந்த செவ்வாயின் எட்டாம் பார்வைக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், ரகசியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எட்டாம் பார்வை காலபுருஷன் எட்டாம் பார்வை வந்து காமம், பெண் இருப்பு ஆண் இருப்புன்னு சொல்வோம். அந்த காமத்தை அவங்க மேலே வந்து ஒரு காதலை கொடுத்து அதுக்கடுத்து காமத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு அமைப்பு. அப்போ எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்த ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கணும், அதில் செவ்வாய் சுக்கரனை அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போது ஒருத்தருடைய செவ்வாய் வந்து இன்னொருத்தருடைய செவ்வாயை பார்க்கும்போது அவங்க மேலே அன்பு அதிகமாகி அவங்களோட அந்த தாம்பத்திய வாழ்க்கை அதிகமாக அந்த ஆசைகள் வர செய்யும். அப்போ உங்களுக்கு பிரிவினைகளோ சண்டைகளோ வராது. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பத்து பாருங்கள், பதினோரு பொருத்தம் இருந்து டைவர்ஸ் ஆகிற ஜாதகம் முத்து கணக்கில் இருக்குது, நம்மளே பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிரக அமைப்பில் நிறைய அமைப்புகள் இருக்குது, அதில் முக்கியமானது கிட்டத்தட்ட 42-43 அமைப்பு இருக்குது. அதில் முக்கியமான நாலு அமைப்பு இது தான். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினை வரவே வராது. நான் மீண்டும் ஒரு முறை ரூலாக சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்கோ அதே ராசியில் இன்னும் ஆமாம் பார்த்து இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆணுடைய ஜாதகத்தில் எங்கே ராகுகேது இருக்கோ அதே ராசியில் பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகுகேது இருந்தால் அவங்க பிரிய மாட்டாங்க. செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருந்ததுன்னா பிரிய மாட்டாங்க. ஒருத்தருடைய செவ்வாயை இன்னொருத்தருடைய செவ்வாய் பார்க்குறதும், ஒருத்தருடைய சுக்கரனை இன்னொருத்தருடைய ஆணுடைய சுக்கரனை பெண்ணுடைய சுக்கரன் பார்க்குறதும், ஆணுடைய செவ்வாயை பெண்ணுடைய செவ்வாய் பார்க்குறதும் கணவன் மனைவி பிரச்சனை வராதுங்க, அவங்க சேர்ந்தே வாழுவாங்க. இதுக்கடுத்து இந்த ராகுகேது சொன்னீங்களா வக்கரகரகம், ஒருவேளை ராசியில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நவாம்சத்தில் இவங்களுக்கு ராசி கட்டத்தில் எந்த இடத்துல ராகு கேது இருக்கோ அதே இடத்துல நவாம்சத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை தான் தரும். இவங்க டைவர்ஸ்க்கு போக மாட்டாங்க, சண்டை வராது, எவ்வளோ வந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. பெரிய லெவலில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வராது, வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசாக அதை காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இது தான். எங்களை இதை நல்லா பார்த்துக்குங்க. திருமணத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மகிழ்ச்சியை விட டைவர்ஸ் ஆகாது, பிரிஞ்சு போக மாட்டாங்க. வாழ்நாள் முழுக்க தாலி கட்டினா கடைசி வரையே வாழுவாங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு வந்து எவ்வளோ நாள் வாழுவாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியல. தாலி கட்டி 3 நாளில் டைவர்ஸ் ஆகுது, 2 நாள் ஆகுது, 1 மாதத்தில் ஆகுது, 30 நாள், கிட்டத்தட்ட 90 நாள், இன்னும் 1 வருஷம், 6 மாதம், இப்படி நிறையா போயிட்டுருக்கு. ஏன் ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க 53 வயசில் வந்து டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராங்க. என்ன பேசுறேன் இதில் ஏமா, இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இன்னும் ஒரு 10-20 வருஷம் தான் வாழ்ந்துருங்க அப்படின்னா, இல்லைங்க வேணாங்க, எனக்கு அவரால் நிம்மதியே இல்லைங்க, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனைங்க, ஒரு நல்ல பொருளாதார சொத்து இருந்தால் கூட நான் வாழ்ந்துருப்பேன், இருந்த சொத்தையும் எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் தொழில் நஷ்டமாகி போச்சு, சரிம்மா தொழிலை டெவலப் பண்ணி எதாவது பண்ணலாம், இல்லைங்க வேண்டாங்க. அப்போ ஒரு வயசு, இந்த திருமணத்தில் பிரிஞ்சு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வயசு காலமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிரியவே மனசு வராதுங்க. அதனால் இதை நீங்கள் பாருங்கள், இப்படி இருந்து எதையும் 100-ல் 1 ஜாதகம் மட்டும் பெரிய வாய்ப்பு இருக்குது, ஒரே ஒரு ஜாதகம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கரன் மேலே இன்னொருத்தருடைய ராகு கேது வந்து மாட்டிக்கும், கேது மாட்டிக்கும். அவங்க ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் பதில் கூட கேதுவும் சேர்ந்துருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, ராகு கேது சார், ராகு கேது இல்லைன்னு வைங்க, ராகு கேதுடைய நட்சத்திரத்தில் போய் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு திருவாதிரை சுவாதி சதயத்தில் அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு 100-ல் 1 ஜாதகம் இல்லை 1000-ல் 1 ஜாதகம் பிரிவினையை கொடுக்கும், இல்லாட்டி இந்த அமைப்பு பிரிவினை கொடுக்கவே கொடுக்காது. இந்த டைவர்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செவ்வாசனை சேர்க்கை இருக்கா, அந்த செவ்வாய் கேது சேர்க்கை இருக்காங்கிறது நிறையா பார்க்கணும். அதனால் பிரியாமல் வாழ்கிறதுக்கு
ஃபர்ஸ்ட் செவ்வாய் சுக்கரனும் ராகுகேது அச்சு ஒரே மாதிரி இருக்கான்னு மட்டும் பாருங்க, வேற எந்த ரூலையும் பார்க்க வேணாம். இந்த ரூலே வந்து உங்களுக்கு 99% நல்லா வாழ வைக்கும் கடைசி வரையும் சரிங்களா. அடுத்து டைவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்புக்கு எப்படின்னு பார்க்குறேன். இன்றைக்கி நிறைய முக்கியமான பிரச்சனைகளை போகிற ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அடுத்து திருமணம் கண்டிப்பாக இந்த இது டைவர்ஸ் தான் போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை பார்ப்போம்.